சலாம். நீ எப்படி இருக்க நவீத்? நல்லா இருக்கேன். நவீத், இந்த செக்கை வச்சுக்கோ. இதாலே உன் கடனெல்லாம் தீர்த்து ஒரு சிறிய தொழில் தொடங்கு. என்ன? தேங்க்யூ. நோமான் அண்ணா, இதுல தேங்க்யூ என்ன இருக்கு? நான் உங்க குடும்பத்துல ஒருத்தன். வீட்டுக்காரங்களே உதவலன்னா அப்புறம் யார் உதவுவாங்க? நவீத், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. இதோ அஞ்சே நிமிஷம், ஒரு அர்ஜென்ட் இமெயில் இருக்கு, அதை அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு தண்ணி கொடுக்கறேன். நண்பா ஃபஹத், எவ்வளவு நன்றி கெட்ட உலகம் ஆயிடுச்சு. நம்ம கிட்ட சாப்பிடுறாங்க, நம்மளையே எதிர்த்து பேசுறாங்க. கடனாளியா இருந்தான், தொழில் நடக்கல. இன்னைக்கு இவன் இப்படி இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். பாத்தியா இவன் எப்படி பதில் கொடுத்தான்? இந்தாங்க நோமான் அண்ணா, உண்மையிலேயே அவசரமான இமெயில் அனுப்ப வேண்டியிருந்துச்சு. நண்பா நோமான், இவன் சொந்தத்தில் உனக்கு என்ன வேணும்? இவன் என் கசின். அப்படியா, நீ இவனுக்கு பணம் ஏதாவது கொடுத்தியா? ஆமாப்பா, இவனுக்கு உதவியா இருக்குமே நினைச்சேன். நான் ஒரு விஷயம் சொல்வேன், தப்பா எடுத்துக்க மாட்டியே. சொல்லுப்பா, உன் பேச்சு யார் தப்பா எடுப்பாங்க? நீ இவனுக்கு பணம் அல்லாவை பொருந்தி கொள்ள கொடுத்தாயா, இல்ல அவன் குடிக்க தண்ணீர் கொடுக்கறதுக்கோ, இல்ல உன் கட்டளை கீழ்படிய போக கொடுத்தாயா, இல்ல உனக்கு அடிமையா இருக்கவா? இல்ல ஃபஹத் பாய், அல்லாவை பொருந்தி கொள்ளத்தான் கொடுத்தேன். என் நர்மை நண்பா, நீ அப்போ உதவி செஞ்சத சொல்லி காட்டுறியா? உதவி செய்யறது வேற, அதை சொல்லி காட்டுறது வேற. செஞ்சத சொல்லி காட்டுறது ரொம்ப தப்பு. அருமை சகோதரரே, நீர் ஒருவருக்கு தர்மம் செய்தால் அல்லது ஒருவருக்கு உதவி செய்தால் சொல்லிக் காட்டாதீர், அதனால் உமக்கு கிடைத்த நன்மைகள் வீணாகிவிடும்.